இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ற ஒரு சட்னி தான். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கற்பூரவள்ளி தலை இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 10 to 15 இலை எடுத்துக்கங்க. இது வந்து தூதுவேலை சொல்லுவோம் இல்லையா, அந்த தலை இது வந்து நீங்க ஒரு கை ஃபுல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெத்தலை, அப்புறம் கொத்தமல்லி தலை, கொஞ்சமா கருவேப்பிலை தலை, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு வெங்காயம், பூண்டு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், மிளகு, கொஞ்சோண்டு புளி, அதுக்கப்புறம் தேங்காய், இதெல்லாம் தேவை. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை வறுத்துருவோம். பாருங்கள் உளுத்தம்பருப்பை வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம ஆனியன், கார்லிக் இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஒவ்வொரு தலையா நம்ம ஆட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து தூதுவளை ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது இப்படி ஒரு ஃப்ரை பண்ணிட்டு நீங்க அடுத்தது வந்து வெத்தலை ஆட் பண்ணிடலாம். 2 வெத்தலை நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி தலையை ஆட் பண்ணிடுவோம். ஒரு 10-15 தலையாட்டு நான் எடுத்திருக்கேன். கற்பூரவள்ளி போட்டதும் அதோட வாசம் தான் எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணுது. இப்போ ஃபைனலா கொத்தமல்லி தலை போட்டுடலாம், கருவேப்பிலை தலை, இது ரெண்டையும் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். தலையெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிளகு, மிளகாய் நான் 2 தான் எடுத்துக்கிறேன் காரத்துக்கு. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இவ்வளோ தூரம் ஏன் போடுறோம் அப்படின்னா குழந்தைங்க கூட இதை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போடுறப்போ உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் மாற்றி கொடுக்கும், அந்த இலையோட கசப்பெல்லாம் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி இவ்வளோ இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணி இது ஒரு டேஸ்டான ஒரு ஃப்ளேவருக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 கப் தேங்காய், கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கேன் புளி, அவ்வளோதான். இது ஆறுனதும் நம்ம ஆஃப் பண்ணல அடுப்பேன். இது ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ க்ரீன் கலரில், எவ்வளோ ஹெல்த்தியான சட்னி. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சட்னி செஞ்சு ஹெல்த்தியாக தன்னோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காகவாவது நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.